ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றி பாதை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்க மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்கும் நம்ம சேனலோட வீடியோஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாம்ஸினுடைய கம்ப்ளீட் டீடைல்ஸ் தான். புதுசா எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு குரூப் 2 க்கான ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன், என்னென்ன போஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம இருக்கலாம். சோ அவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். 2019ல நியூ சிலபஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி குரூப் 2, குரூப் 2A இந்த ரெண்டு எக்ஸாம்ஸும் தனித்தனியா நடத்தப்பட்டது. குரூப் 2க்கு பிரிலிம்ஸ் மற்றும் மெயின்ஸ் எக்ஸாம் நடத்தி அதற்கப்புறம் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு குரூப் 2னுடைய ப்ராசஸ் இந்த அளவுக்கு பெருசா இருந்தது. ஆனா குரூப் 2A அப்படிங்கிறது நான் இன்டர்வியூ போஸ்ட். இதுல எக்ஸாம் டைரக்டா எழுதிட்டு சர்டிபிகேட் வெரிபிகேஷன், அதற்கப்புறம் ஜாப். கிட்டத்தட்ட குரூப் 4 மாதிரியே இந்த குரூப் 2A எக்ஸாம்ஸ்னுடைய ப்ரொசீஜரும் ஈஸியா இருந்தது. ஆனா இப்போ சிலபஸ் சேஞ்ச்க்கு அப்புறம் இந்த ரெண்டு எக்ஸாம்ஸையும் இணைத்து ஒரே எக்ஸாம் நடத்துறாங்க. அதாவது குரூப் 2, குரூப் 2A ரெண்டுத்துக்குமே பிரிலிம்ஸ் எக்ஸாமும் எழுதணும், மெயின்ஸ் எக்ஸாமும் எழுதணும். இதுல அதிக மார்க் இருக்கவங்க இன்டர்வியூ போஸ்ட்லயும், கொஞ்சம் அதுக்கும் கீழே மார்க்ஸ் எடுத்தவங்கள நான் இன்டர்வியூ போஸ்ட்லயும் பிளேஸ் பண்ற மாதிரி டிசைட் பண்ணிருக்காங்க. சோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், குரூப் 2க்கும் குரூப் 2A-க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. குரூப் 2ல செலக்ட் ஆகி ஜாப் ஜாயின் பண்றவங்க ஆபீசர்ஸ் கேடரியில இருப்பாங்க. அதே குரூப் 2A எக்ஸாமின் வழியா அப்பாயிண்ட் ஆனவங்க அசிஸ்டன்ட் கேடரியில இருப்பாங்க. அதாவது குரூப் 2ல ஆபீசர்ஸ் ஆனவங்களுடைய அசிஸ்டன்ஸா இவங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ் எடுத்தீங்கன்னா, அங்க ஜூனியர் கேட்டகரியில இருக்கிறவங்க குரூப் 4ல இருந்து செலக்ட் ஆகி வந்தவங்களா இருப்பாங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரியில இருக்கவங்க இந்த குரூப் 2A வழியா செலக்ட் ஆகி வந்தவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கும் மேல உள்ள ஆபீசர்ஸ் கேடரியில இருக்கவங்க தான் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வழியா வந்தவங்க. சோ இப்போ இந்த ரெண்டு போஸ்டிங்கான டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், நம்ம குரூப் 2க்கு அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்திரலாம். எனி டிகிரி, அதாவது எந்த ஒரு அங்கீகரிக்கப்பட்ட யூனிவர்சிட்டியின் மூலமா கொடுக்கப்பட்ட டிகிரி, அது ரெகுலரா படிச்சிருந்தாலும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் வழியா வாங்கியிருந்த டிகிரியா இருந்தாலும் இந்த எக்ஸாமுக்கு அது அப்ளிகபிள் தான். ஆனா சில போஸ்டுக்கு மட்டும் பேச்சுலர் ஆஃப் லா, BL அல்லது BCOM இல்ல MCOM அப்படிங்கிற மாதிரி ஸ்பெசிபிக்கா கேட்டிருப்பாங்க. ஆனா இது வந்து எல்லா போஸ்டுக்கும் அப்ளிகபிள் இல்ல. சோ எனி டிகிரி இருந்தா போதும் குரூப் 2 எக்ஸாமுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். சில ஆன்டி கரப்ஷன் சம்பந்தப்பட்ட இந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜாயின் பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு டைப்பிங் தெரிஞ்சிருக்கணும். சோ குவாலிஃபிகேஷன்ஸ் பத்தி இவ்வளவுதான். நெக்ஸ்ட், ஏஜ் லிமிட் பத்தி பாத்துருவோம். மினிமம் 18 இயர்ஸ் இருந்தா போதும் இந்த எக்ஸாமுக்கு உங்க ஏஜ் லிமிட் எலிஜிபிள் தான். இதே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா, OC கம்யூனல் கேட்டகரிக்கு 30 இயர்ஸும், எக்ஸ் சர்வீஸ் மென்னா இருந்து OC கேட்டகரியில வரீங்க அப்படின்னா 48 இயர்ஸும், பிசிக்கலி டிசேபிள்ட் அவங்களும் OC கேட்டகரியில இருக்கிறவங்க அப்படின்னா 40 இயர்ஸும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டா வைக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம எஸ்சி எஸ்டி MBC BC BCM இந்த கேட்டகரிகளுக்கு எல்லாம் ஏஜ் லிமிட் கிடையாது. ஏஜ் லிமிட் கிடையாது அப்படின்னா 68-70 கூட எழுதலாமா அப்படின்னு கிடையாது, ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரையில எழுதலாம். சோ ஏஜ் லிமிட் பத்தி உங்களுக்கு இப்ப ஒரு கிளாரிபிகேஷன் கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட், முக்கியமான பகுதி சாலரி. இவ்வளவு தூரம் படிச்சு இந்த ஜாபுக்காக ட்ரை பண்றதே சாலரிக்காக தான் இல்லையா. சோ குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் வழியா நீங்க அப்பாயிண்ட் பண்ணப்படும் பட்சத்துல உங்களுடைய சாலரி 40,000 மேல இருக்கும். குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல ஒரே ஒரு போஸ்டுக்கு மட்டும்தான் கொஞ்சம் குறைவான சாலரி. ஆனா பவர் வைஸ் நல்ல கெத்தான போஸ்ட்னே சொல்லலாம். அதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். சோ இப்போ என்னென்ன போஸ்ட், அதுக்கான எவ்வளவு சாலரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம். சாலரி வைஸ் பாத்தீங்கன்னா சப் ரெஜிஸ்டாருக்கு தான் அதிகமான சாலரி. ஆனா பவர் வைஸ், அதாவது அவங்களுக்கான அதிகாரத்தை பொறுத்து பார்த்தா முனிசிபல் கமிஷனர் தான் உள்ளதுலயே அதிகமான அதிகாரங்களை கொண்டவர். இவருக்கான சாலரி 44,000. குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்ல முனிசிபல் கமிஷனர் அப்படிங்கிற போஸ்டுக்கு மட்டும்தான் கார் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஸ்கார்பியோ இல்லனா பொலேரோ கார் கொடுக்கப்படும். இவருடைய சர்வீஸ் மற்றும் வேலையில் இருக்கும் திறமை பொறுத்து ஒரு 20-25 ஆண்டுகளுக்குள்ள இவர் சிவில் சர்வீஸ் கேட்டகரி, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் போஸ்டுக்கே இவரால ப்ரோமோட் ஆக முடியும். அப்ப பாத்துக்கோங்க இந்த போஸ்டிங் எந்த அளவுக்கு முக்கியமான போஸ்டிங்கா கருதப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. முனிசிபல் கமிஷனருக்கான போஸ்டிங் ரொம்ப ரொம்ப கம்மியான வேகன்சி தான் வரும். சோ குரூப் 2 எக்ஸாம்ல டாப் மார்க் எடுக்கிறவங்க கண்டிப்பா இந்த முனிசிபல் கமிஷனர் போஸ்டிங்க தான் சூஸ் பண்ணுவாங்க. குரூப் 2க்கு ப்ரிப்பேர் ஆகுற உங்க எய்ம் முழுக்க முழுக்க இந்த போஸ்ட்
ஹோஸ்டிங்கை நோக்கி தான் இருக்கணும். அப்பதான் உங்களால நீங்க நினைச்சத அச்சீவ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லெவல் சப் ரெஜிஸ்டர். ஒரு கம்ப்ளீட் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே இவர் தான் ஹெட்டா இருப்பாரு. இதுவுமே ஈக்குவலி ஒரு நல்ல போஸ்டிங்னே சொல்லி சொல்லலாம். என்ன இந்த போஸ்டிங்க்கு கார் எல்லாம் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, பட் முனிசிபல் கமிஷனருக்கு கார் மற்றும் குவார்டர்ஸோட பல அலவன்சஸ் இருக்கு. அடுத்தது நம்ம ஜேஇஓ போஸ்ட பத்தி பாத்துருவோம். அதாவது ஜூனியர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர். இவங்களுக்கான சேலரி 43,000. எக்ஸாம்ல கிளியர் பண்ணிட்டு போஸ்டிங்ல போய் பிளேஸ் ஆன அப்புறம் இவர் பலருக்கும் வேலை கொடுக்கிற ஒரு ஜாப்ல பிளேஸ் ஆக போறாங்க. இந்த ஜேஇஓ உடைய சீனியர் குரூப் 1 எக்ஸாம கிளியர் பண்ணிட்டு வந்தவரா இருப்பார். நெக்ஸ்ட் போஸ்டிங் அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர் ASO அப்படினு சொல்லி சொல்வாங்க. இவரோட சாலரி 44,600. இந்த அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆபீசர்ஸ் செக்ரட்டரியட்ல வர்க் பண்ணுவாங்க. இவங்கல்ல பல கேட்டகரி இருக்கு. சில செக்ஷன் ஆபீசர்ஸ் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்லயும், சிலர் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்லயும், சிலர் கம்ப்யூட்டர் பேஸ் பண்ண டிபார்ட்மெண்ட்லயும், சிலர் ஜெனரல் செக்ஷன்லயும் இருப்பாங்க. இந்த ஒரு போஸ்டிங்க்கு தான் இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த ASO ஜாப்ல என்ன ஒரு டிராபேக் அப்படினா, இவங்க செக்ரட்டரியட்லயே தான் வர்க் பண்ண முடியும். ப்ரோமோட் ஆகி வெளியில எங்கயும் போக முடியாது. ஆனா உண்மையிலேயே ரொம்ப மரியாதையான ஜாபா இது கருதப்படுது. நெக்ஸ்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர். இவருடைய சாலரி 40,000. கம்பேரிட்டிவ்லி இந்த ஆடிட் இன்ஸ்பெக்டருக்கு அந்த அளவுக்கு வர்க் இருக்காது. கவர்மெண்ட் ஆபீசஸ்ல இன்ஸ்பெக்ஷன் போறாங்க இல்லையா, அது இவங்களோட வேலை. சோ இப்ப இதுவரையில பார்த்தவங்க எல்லாருக்குமே 40,000 பிளஸ் சாலரி இருக்கும். ஆனா லாஸ்டா இருக்க போஸ்ட் என்னன்னா ரெவென்யூ அசிஸ்டன்ட். இவருக்கான சாலரி 25,000. எதற்காக இந்த போஸ்டிங்க குரூப் 2ல வச்சிருக்காங்க அப்படின்னா, இதுல ப்ரமோஷன் வைஸ் அதிகமான பெனிஃபிட்ஸும் பவர்ஸும் இந்த போஸ்ட் எடுத்தா மட்டுமே கிடைக்கும். ஏன்னா குரூப் 4ல அரௌண்ட் ஒரு 22,000 கிடைக்குது அப்படின்னா, இது ஒரு ஜஸ்ட் 3,000 எக்ஸ்ட்ரா அப்படிங்கறத பொறுத்து இந்த போஸ்டிங்க எட போட வேண்டாம். ஏன்னா ஒரு 2-3 இயர்ஸ்ல ரெவென்யூ அசிஸ்டண்டா இருக்கிறவங்க அடுத்தது ரெவென்யூ இன்ஸ்பெக்டரா ப்ரமோட் ஆவாங்க. அதற்கு பிறகு மேலும் ஒரு 3 வருடங்கள் கழித்து இவங்களுடைய சர்வீஸ பொறுத்து டெபியூட்டி தாசில்தார் ஆகலாம். அதாவது துணை வட்டாட்சியர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த போஸ்டிங்கான பவர் வேற லெவல் அப்படின்னே சொல்லலாம். அடுத்தது இங்க இருந்து அவங்க ப்ரமோட் ஆகி வட்டாட்சியர் ஆகலாம். வட்டாட்சியர் போஸ்டிங்க்கு எப்படி நம்ம முனிசிபல் கமிஷனருக்கு கார் ப்ரொவைட் பண்ணாங்களோ அதே மாதிரி கார் இவங்களுக்கும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. வட்டாட்சியரோட நிறுத்தாம மேலும் இவங்க ப்ரமோட் ஆகி ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசராகவே ப்ரமோட் ஆகலாம். இந்த ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசர் அப்படிங்கிறது குரூப் 1 எக்ஸாம் எழுதி டைரக்ட் போஸ்டிங்கா வரக்கூடிய ஒரு போஸ்டிங். அது பாருங்க, இந்த ரெவென்யூ அசிஸ்டண்டா ஜாயின் பண்றவங்க அந்த போஸ்டிங் வரையில ப்ரமோட் ஆக முடியும். இதற்கும் மேல ரீஜனல் டிஸ்ட்ரிக்ட் ஆபீசரா இருக்கவங்க சப் கலெக்டர் ஆகவே ப்ரமோட் ஆகலாம். சோ பாத்தீங்களா, இந்த ஒரு போஸ்டிங்காகவே படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. குரூப் 2 கிளியர் பண்ணும் பட்சத்துல இதற்கும் மேல சாலரி அதிகமா இருக்கும் அப்படின்னாலும் அதெல்லாம் விட்டுட்டு ரெவென்யூ அசிஸ்டன்ட் தான் நான் சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சே படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோ ஒரு 22-23 ஏஜ்ல போஸ்டிங் ஜாயின் பண்றவங்க அவங்க ரிட்டையர்மெண்ட் பீரியட்குள்ள கலெக்டரா மாறி வெளியே வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த போஸ்டிங் எடுக்கும் பட்சத்துல. அடுத்து நம்ம குரூப் 2A என்ன மாதிரியான போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லி பாத்துடலாம். இதுலயும் பிரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதி அதுல கிளியர் பண்ணிட்டு மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம்க்கு அப்புறம் இன்டர்வியூ கிடையாது. அதற்கு பிறகு அவங்க மார்க் பேஸ் பண்ணி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தென் ஜாப். எக்ஸாம் ப்ரொசீஜர் இதுதான். இதுல இருக்க போஸ்டிங்ஸ் என்னன்னு சொல்லி பாத்துடலாம். எல்லா துறைகள்லயும் அசிஸ்டன்ஸ் போஸ்ட் இந்த குரூப் 2A கிளியர் பண்றவங்களுக்கு கிடைக்கும். அதாவது அசிஸ்டன்ஸ் இன் இண்டஸ்ட்ரீஸ், தொழில் துறையில, ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல, ட்ரெஷரிஸ்ல, சிறை துறையில, ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல, பேக்வர்ட் கிளாசஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல, ஃபிஷரிஸ் அதாவது மீன் வளத்துறையில, லேபர் டிபார்ட்மெண்ட், ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், அறநிலையத்துறையில, கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பல டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இது அத்தனையிலும் கவுன்சிலிங்ல அவங்க அவங்க சூஸ் பண்றதுக்கு ஏத்த மாதிரி பிளேஸ் ஆவாங்க. அடுத்து நம்ம என்னென்ன எக்ஸாம்ஸ் அதுல எவ்வளவு மார்க்ஸ் சொல்லிட்டு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பிரிலிம்ஸ் எக்ஸாம். இந்த பிரிலிமினரி எக்ஸாம்க்கு இப்ப கொடுத்திருக்க நியூ சிலபஸின் படி குரூப் 1க்கும் குரூப் 2A-க்கும் எல்லாம் ஒரே மாதிரியான சிலபஸ் தான். மொத்தம் 175 க்வெஸ்சன்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ்லயும், 25 க்வெஸ்சன்ஸ் ஆப்டிடியூட்லயும் கேட்பாங்க. சோ டோட்டலா இதுக்கு 300 மார்க்ஸ். இதற்கான கட் ஆஃப் என்ன கேட்டா, 200 க்வெஸ்சன்ஸ்க்கு 120 ல இருந்து 130 வரையில நீங்க கரெக்ட்டா எழுதிருந்தீங்க அப்படினாலே பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ண முடியும். இத நான் எப்படி சொல்றேன் அப்படினா, இதற்கு முன்ன அதாவது சிலபஸ் மாத்துறதுக்கு முன்பு 100 க்வெஸ்சன்ஸ் ஜெனரல் தமிழ் அல்லது ஜெனரல் இங்கிலீஷ் இருந்தது இல்லையா, சோ அதுல அதிகமா ஸ்கோர் பண்றவங்க இருந்தாங்க. இப்ப மொத்தமாகவே 175 க்வெஸ்சன்ஸ் ஜெனரல் ஸ்டடீஸ் ஆகவே வெச்சதனால மார்க்ஸ் வந்து எல்லாராலையும் எந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ண முடியுமோ அத பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் வந்து வைப்பாங்க. சோ தோராயமா ஒரு 130 க்வெஸ்சன்ஸ் நீங்க கிளியர் பண்ணிருந்தாலே
நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எக்ஸாமுக்கு போயிடலாம். பிரிலிம்ஸ் எக்ஸாமினுடைய மார்க்ஸ் எந்த லெவல்லையும் கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இது மெயின்ஸ் எக்ஸாமுக்கு குவாலிஃபை ஆகிறதுக்காக மட்டுமே வைக்கப்பட்ட ஒரு எக்ஸாம். சோ இதுல நான் 300 மார்க்ஸ்க்கு 290 வரைக்கும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. முக்கியமான டாபிக்ஸ் எடுத்து அதை தெளிவா டீடைல்டா படிச்சுக்கோங்க, திரும்ப திரும்ப ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப உங்களுக்கு இந்த டார்கெட் மார்க்கான 130-150 குள்ள உங்களால ஈஸியா எடுக்க முடியும். கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ்ல உள்ள எல்லா டாபிக்ஸையும் படிச்சு மறக்கறத விட செலக்டிவா இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படிச்சு இந்த மார்க்க டார்கெட்டா வச்சு இதுவரைக்கும் படிக்காதவங்க இன்னையில இருந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க இந்த பிரிலிம்ஸ் எக்ஸாம்ல கட் ஆஃப் மார்க் ரேஞ்சிலே எடுத்தாலும் நீங்களும் கிளியர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபுல் மார்க் வாங்கினாலும் நீங்களும் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு போக முடியும். சோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் மெயின்ஸ் எக்ஸாம் பத்தி பார்க்கலாம். இதுல ரெண்டு பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க, தமிழ்ல இருக்க கண்டென்ட்டை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்கும். அடுத்தது இங்கிலீஷ்ல இருக்க கண்டென்ட்ஸ் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி இருக்கும். சோ இது ரெண்டு பகுதிக்கும் 50-50 மார்க்ஸ் வீதம். இந்த பேப்பர் ஒன்னுக்கு டோட்டலா 100 மார்க்ஸ் இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், நான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது, இல்லனா நான் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட், எனக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண தெரியாது அப்படின்னா இந்த பேப்பர் ஒன் பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஓரளவுக்கு கண்டிப்பா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்டா இருந்தாலும் 50 மார்க்குக்கு மேல உங்களால எடுக்க முடியும். கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேஷன் ரிலேட்டடா பிராக்டிஸ் மட்டும் இருந்தா போதும். இதுக்கு 1000 க்வெஸ்சன்ஸ்க்கு மேல நான் பிராக்டிஸ் பண்ணணுமா அப்படி எல்லாம் கிடையாது. ஓரளவுக்கு டிரான்ஸ்லேட் பண்ண தெரிஞ்சிருந்தா மட்டுமே போதும். ஏன்னா இந்த 100 மார்க்ஸ்ல 25 மார்க்ஸ் மட்டும் எடுத்திருந்தா நீங்க அடுத்த லெவலுக்கு போகலாம். இன்னொரு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த பேப்பர் ஒன்ல நீங்க எத்தனை மார்க் எடுத்தாலும் சரி இந்த மார்க்க அடுத்த லெவல்ல கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. பிரிலிம்ஸ் எக்ஸாம் மார்க்கையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க, மெயின்ஸ் எக்ஸாமினுடைய பேப்பர் ஒன் மார்க்கையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இதுல ஒரு 25 பிளஸ் மார்க் இருந்தாலே போதும், நீங்க அடுத்த லெவலுக்கு எலிஜிபிள் ஆயிருவீங்க. இப்போதான் நம்ம உழைப்பெல்லாம் போடக்கூடிய ஒரு முக்கியமான எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம்ல பேப்பர் 2. பேப்பர் 2ல மொத்தம் 5 டாபிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரிசைஸ் ரைட்டிங், அதாவது சுருக்கி வரைதல். ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் அல்லது பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க, அதை நீங்க சுருக்கி எழுதுற மாதிரி இருக்கும். இதை நம்ம 6th 7th லயே எழுதிருப்போம் இல்லையா. சோ இது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக். அடுத்து பொருள் உணர்திறன், அதாவது காம்ப்ரஹென்ஷன் சொல்லி சொல்வாங்க இங்கிலீஷ்ல. இங்கேயும் ஒரு பேராகிராஃப் அல்லது ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க, அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து சில க்வெஸ்சன்ஸ் கேட்டிருப்பாங்க. இதுவும் என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் தான். அடுத்து சுருக்க குறிப்பில இருந்து விரிவாக்கம் செய்யறது. எப்படி நம்ம சுருக்கி வரைதல்ல பண்ணோமோ அதுக்கு ஆப்போசிட்டா ஹின்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க, அதுல இருந்து நம்ம ஒரே ஒரு லைன் கொடுத்திருந்தாலும் அதை விரிவாக்கம் செய்து எழுதுற மாதிரி இருக்கும். இதுவும் ஈஸியான டாபிக் தான் இல்லையா. டாபிக் 4ல திருக்குறள் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும், அது சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன்ஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் எழுதுற மாதிரி இருக்கும். திருக்குறள்ல என்னென்ன மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும்ன்றதுக்கான சிலபஸையும் அவங்களே கொடுத்திருக்காங்க. இதை நீங்க TNPSC வெப்சைட்ல இருந்து இந்த சிலபஸ் எடுத்துக்கலாம். அப்படி உங்களால எடுக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல நான் சிலபஸினுடைய லிங்க் கொடுத்துறேன், அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க. லாஸ்ட் டாபிக் லெட்டர் ரைட்டிங். சின்ன சின்ன அபிஷியல் லெட்டர்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கறத டெஸ்ட் பண்றதுக்காக தான் இந்த டாபிக் வச்சிருக்காங்க. சோ ஒரு 10-20 அபிஷியல் லெட்டர்ஸ் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இப்படிதான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த பகுதியும் ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், நியூ சிலபஸ் மாத்தினதுனால ஆல்ரெடி படிச்சிட்டு இருந்தவங்க எப்படி கண்டினியூ பண்றது, திரும்பவும் புது சிலபஸ் படிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண தேவையே கிடையாது. இது என்ன பொறுத்த வரைக்கும் ஓல்டு சிலபஸோட ரொம்ப ரொம்ப ஈஸியான சிலபஸ்னே சொல்லலாம். சோ படிக்கிற அத்தனை பேரும் டாப் 10 ரேங்க் உள்ள வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சியரா படிங்க, உங்களுக்கான கவர்மெண்ட் ஜாப் ரெடியா இருக்கு. மெயின்ஸ் எக்ஸாம்ல இந்த 5 பகுதிகளுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு பகுதிக்கும் 60 மார்க்ஸ் ப்ரொவைட் பண்றாங்க. சோ 5x60 டோட்டலா 300 மார்க்ஸ் இந்த மெயின்ஸ் எக்ஸாமோட பேப்பர் 2க்கு கொடுக்கப்படுது. இந்த மார்க் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி எழுதின பிரிலிம்ஸ் மற்றும் பேப்பர் 1னுடைய மார்க் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இங்க இருந்து தான் நம்மளுடைய மார்க்ஸ் கன்சிடர் ஆகும். ஓகே, இப்போ மெயின்ஸ் பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க அடுத்த லெவல் இன்டர்வியூக்கு போற மாதிரி இருக்கும். நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு கூட சில நேரம் இந்த இன்டர்வியூ அப்படின்னா கொஞ்சம் பதட்டம் இருக்கவே செய்துனே சொல்லலாம். இன்டர்வியூ பத்தியும் நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இதுல மொத்தமா 40 மார்க்ஸ் இருக்கு. நீங்க இன்டர்வியூ போய் அட்டன் பண்ணாலே உங்க அட்டெண்டன்ஸ்க்கு 18 மார்க்ஸ் கொடுக்கப்படும். அங்க கேக்குற கேள்விகள் எதற்குமே உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் பரவாயில்ல. நீங்க நோ சார், நோ ஐடியா சார், ஞாபகம் இல்ல சார், தெரியல சார் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட உங்களுக்கு 21 மார்க்ஸ் அவங்க அவங்களுடைய மார்க் அலாட்மெண்ட் படி கொடுத்தே ஆகணும். சோ ஆன்சரே தெரியல அப்படின்னாலும் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம், உங்களுக்கு 21 மார்க்ஸ் கன்ஃபார்ம். அடுத்தது ஓரளவுக்கு மாடரேட்டா ஆன்சர் பண்றவங்களுக்கு 24 மார்க்ஸும், ரொம்ப நல்லா ஆன்சர் பண்றவங்களுக்கு 27 மார்க்ஸும், கேக்குற கேள்விகள் அத்தனைக்கும் ஆன்சர் பண்ணாலும் மேக்ஸிமம் 30 மார்க்ஸும் தான் கொடுப்பாங்க. 40 மார்க்ஸ் அப்படிங்கறது எனக்கு தெரிஞ்சு இதுவரையில யாருக்குமே கொடுக்கல. சோ நீங்க அட்டன் பண்ணாலே 18 மார்க்ஸ் கிடைக்குது இல்லையா, எதற்குமே ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் 21 மார்க்ஸ் வரையில வாங்கிடலாம். சோ இந்த 21-30 வரையில உள்ள அந்த 9 மார்க்ஸ் தான் உங்களுக்கு
டிஃபரன்ஸ் வரும். சோ இந்த 9 மார்க்ஸ் நீங்க மெயின்ஸ் பேப்பர் 2 லே வாங்கிடலாம் இல்லையா, கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தா. அதனால இன்டர்வியூ பத்தியும் யாரும் கவலைப்பட வேண்டாம். சோ எல்லாராலையும் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணி இன்டர்வியூவும் கிளியர் பண்ண முடியும். பேப்பர் 2 இன்னுடைய 300 மார்க்ஸ் பிளஸ் இந்த இன்டர்வியூ 40 மார்க்ஸ், இந்த ரெண்டையும் சேர்த்து 340 மார்க்ஸ்க்கு நம்ம எவ்வளவு மார்க்ஸ் எடுத்திருக்கோம் அப்படிங்கறத பேஸ் பண்ணி நமக்கான போஸ்டிங் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு என்ன படிக்கிறோம், எதற்காக படிக்கிறோம், எந்த போஸ்டிங்காக படிக்கிறோம் அப்படிங்கறத பத்தின ஒரு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும். குரூப் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். இது TNPSC வெற்றி பாதை. தேங்க்யூ.